தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ள நிலையில் நேற்று மாலை மேற்கு நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக வளிமண்டல உயர் துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் படிப்படியாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இன்றைய தினம் பிற்பகல் நான்கு மணி முதல் அடுத்த முப்பத்தி ஆறு மணி தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டல உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மனத்திய அளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போதும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்